வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்து ஏறிட்டுருக்கு ஸோ ரெக்கவரி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்காலெலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ இது கேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய கலர் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன இப்போ பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் எல்லாமே வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அதனால் எல்லா கேண்டிலும் ரெட் கலரில் இருக்குது பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டுனால கே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆச்சு அப்பவே வந்து கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு அது பக்கத்துலேயே ஒரு லைன் போகும் அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோரில் பை பண்ணுங்கன்னு சொல்லி வந்துடும் மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் கீழ இருக்க லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ரெட் கலர் லைன் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் இதில் வர்ற கால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வரும் இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி டூ ஈவினிங் மார்க்கெட்டில் நல்ல வாலட்டைல் இருக்கும் ஸோ இந்த வாலட்டைல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பைசல் சிக்னல் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத ஷோ பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்துட்டு மார்க்கெட் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஸோ அதனால் கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் இருந்தது நமக்கு அப்படியே கேண்டில் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலர்லேயே இருக்கும் ஸோ விஷுவலாக பார்த்தோன்னே யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட்டை வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி நீங்கள் இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் கிட்ட ஆக போகுது மார்க்கெட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் அலர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஃபோர் டுவென்ட்டி எயிட் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோரில் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறமா நல்ல வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அப்போ ஜென்ரேட்டான பைக்கால் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஆக்சுவலி மூவ் பண்ணுச்சு நமக்கு வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் இருந்துச்சு ஸ்லோவாகவே இருந்தாலும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் அட்டை பிரேக் அவுட் பண்ணது அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஒரு செவன் டென்க்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ வரைக்கும் போச்சு ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கு அப்புறமா ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோரில் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது சிக்ஸ் டென்னுக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் அட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேயே பையிங் ரேஞ்சுக்கும் டார்கெட்டுக்கும் ரொம்ப நேரம் ட்ரேடிங் ஆனது செகண்ட் டார்ட்டை ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே ஜென்ரேட் ஆச்சு ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடியே அது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஜீரோ நைனில் வந்து செல் கால் வந்து வந்துச்சு ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டவுனில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு பட் இறங்கிக்கிட்டே வந்தது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டவுன் வந்து வந்துச்சு ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்கையில தான் நமக்கு பை கால்னு சொல்லி சேஞ்ச் அவுட் வந்து நடந்துச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கால் வந்து தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸிங்கில் ஏறிட்டே இருந்தது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஆக்சுவலி அந்த எயிட் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டுவெண்ட்டிக்கு வந்து ஆக்சுவலி செல் காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவனில் அப்போ சேஞ்சான செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ட பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி செவனில் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரேடிங் போச்சு கீழே டவுன் சைடில் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்துச்சு நம்ம அதை பார்த்தோம் பட் மார்க்கெட்டுனுடைய ட்ரெண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹைலேருந்து இறங்கிச்சு இதுக்கு ப்ரீவியஸாகவும் இறங்கிச்சு பட் ஆனால் இறங்கினதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் டவுன் சைடில் கிடைக்கல ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் டவுன் சைடில் கிடச்சிச்சு அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கால் செல் கால் வந்து வந்துட்டு அந்த செல் காலும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லா இறங்கி நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ அப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பை பண்ணலானா க்ரீன் கலர் செல் பண்ணலானா ரெட் கலர்னு கலரும் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ